பண்ணணும். அப்புறம் இன்னொன்னு, இப்போ ஜல்லிக்கட்டு நம்ம தை மாசம் நம்முடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டில் இயக்கமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு, இது ஒரு வீர விளையாட்டு. இது வேற உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து பரிசு அறிவிக்கிறாங்க. என்ன பரிசுன்னா ஒரு ஆல்டோ கார். இந்த காரை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான்? அவன் ஒரு விவசாயி, அவன் வீட்டில் கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்க போறதில்ல. அவன் இருக்கிறதே குடிசையில் இருக்க போறான். அந்த கார் நிறுத்தத்துக்கு எங்க நிறுத்த போறான்? அந்த கார் போடுறதுக்கு பெட்ரோல் எங்க அவனுக்கு இருக்க போகுது? அந்த கார் வச்சு என்ன பண்ண போறான்? அதுக்கு என்ன செய்யணும்னா, நல்ல ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க, நல்ல டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர்ல கேரியர், அந்த ஜெல், அந்த கலப்பை எல்லாம் போட்டு அதுக்கிட்ட ஒரு 10 லட்சம் 12 லட்சம் 5 லட்சம் இருக்க போகுது. அது முதல் பரிசு, டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர் வச்சு ஒண்ணு அவன் சம்பாதிப்பா, இல்லாட்டி வாடகை விட்டு கூட சம்பாதிப்பா, ஏதோ ஒரு தொழில் அவனுக்கு வருமானம் வரப்போகுது. அதுல அது செய்யுங்க. சும்மா நாங்க ஆல்டோ கார் கொடுக்கறோம், இந்த கார் கொடுக்கறோம், சோப்பு டப்பா கொடுக்கறோம், சிசிப்பு கொடுக்கறோம், அதெல்லாம் வேண்டாம். இது போன்ற நல்ல ஒரு பொருள் கொடுங்க. பொருள்னா இது போன்ற நல்ல ஒரு விவசாயம் சார்ந்தது கொடுங்க. அதனால இது ஏதோ ஒரு சும்மா ஒரு 5 லட்சம் 5 லட்சம் கொடுங்க. 76 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஒரு கிலோ அரிசி, பச்சை அரிசி, ஒரு வெள்ளம், ஒரு சக்கரை, அப்புறம் ஏலக்காய், 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு கரும்பு, இதுக்கு போய் கூட்டு. அதாவது மாடல் என்ன, தமிழ்நாட்டு மக்களை பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், குடிகாரனா வச்சுக்கணும். அதுதான் திராவிட மாடல். கையேந்தணும், ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க, ஐயா ஐயா எங்களுக்கு அந்த கரும்பு, ஒரு கரும்பு கொடுங்க ஐயா பொங்கலுக்கு, ஐயா எங்களுக்கு அந்த ஒரு கிலோ அரிசி கொடுங்கய்யா. இது போன்ற இதுதான் திராவிட மாடல். ஏன் சொல்றா, 55 ஆண்டு காலமாக ரெண்டு கட்சிகள் ஆட்சி செய்து இன்னும் கையேந்தி பிச்சை எடுக்கின்ற தமிழக மக்களுடைய நிலை மாறவில்லை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு இந்த மாவட்டத்தில் போயிட்டு இருக்கு. அடுத்தது 4வது பெரியார் தென்பெண்ணை ஆறு இந்த மாவட்டத்தில் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 2 ஆறுடைய உபரி நீரும் அந்த ஆற்றினுடைய தண்ணி பயன்பாடு மக்களுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு கொடுமையா நான் பாக்குறேன். ஆனா இதுக்கு ஆளுங்கட்சி, அதுக்கு இதுக்கு முன்பு ஆண்ட கட்சி கூட ஏதோ ஒரு வந்தாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நேரத்தில் வந்தாரு, அறிவிச்சாரு, போயிட்டாரு. அதன் பிறகு எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் கேட்டப்போ அதுக்கு நிதி பற்றாக்குறையே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாவட்டம் முழுவதும் வளர்ச்சி பெறுகின்ற திட்டத்திற்கு 800 கோடி 1000 கோடி நிதி பற்றாக்குறைன்னு சொல்வதெல்லாம் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன நிதி பற்றாக்குறை தெரியும்? ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறுகின்ற திட்டம் இது அவசியம் செய்யணும். முதலமைச்சர் கிட்ட எத்தனையோ முறை பேசிட்டோம், சொல்லிட்டோம், அழுத்தம் கொடுத்தோம். இங்க இருக்கின்ற பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார் எம்ஆர்கே, அவர்கிட்டயும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க, அழுத்தம் கொடுத்திருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்புறம் அதுக்கப்புறம் நிச்சயமா இதை தட்டு அறிவிக்கலன்னா கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம் நாங்க. போராட்டங்கள்னா இந்த மாவட்டத்தில் எதுவுமே இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த வண்டியும் போகாது, அது தொடர் மறியல் போராட்டம். அதனால இது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையா வரும். இது நான் அரசுக்கு நான் எச்சரிக்கையா நான் கொடுக்கல. இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதுக்கு போய் இவ்வளவு மெத்தனமா